அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிஷா பூலக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிறுபருப்பு போட்டு முருங்கைக்காய் போட்டு எப்படி பைத்தானம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிறுபருப்பு வறுத்துட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் எடுத்து வச்சுப்போம். அதுக்கு மசாலா பொருள் 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி செஞ்சு வச்சுப்போம். பாருங்கள், நல்லா பொடியாயிடுச்சு. அதோடு நம்ம தேங்காயையும் அரைச்சி வச்சுப்போம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதோடு கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், 3 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க, குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். 1-2 தக்காளி போட்டுக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவையும் இதிலே போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பருப்பு 1 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த முருங்கைக்காவோடையே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காயையும் இதிலேயே போட்டுருவோம். நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிருவோம். குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் 1-5 போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ நம்ம பொன்னிறமாக ஆனதும் இந்த குழம்புல எடுத்து ஊற்றிடுவோம். பாருங்கள், இந்த குழம்பு நல்லா சூப்பராகவே இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.